ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குய்க்கு ஷார்ட்னஸ் ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ளீஸிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் சோகம்ஸ் இதில் எடி பண்ணுறது ரொம்ப ரொம்பவே தான் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு இந்த எட்டில் வந்து பண்ணாக்க ஒரு சின்ன சின்ன சா வந்து பண்ணாக்க ஒரு நிறைய குரூப்பு கொடுத்துருப்போம் இதில் தான் நீங்கள் எடி பண்ணுறப்ப வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணக்க பீரியடில் ரெண்டு விதமாக பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண வந்து வேறு ஆட்டோடைய பிக்கை நான் எனக்கு கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க ஆட்டோடைய பிக் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணியிருப்பேன் இன்னொரு வீடியோவில் வந்து பண்ணாக்க ஒரே ஆட்டோடைய பிக் வந்து பண்ணாக்க ஃபுல் வீடியோக்கும் நான் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணியிருப்பேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணிங்க ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் கீழே வந்து பண்ணக்கு குரூப் பண்ண இருக்கா அது இங்கே கீழ் பேட்டை கீழே எடி குரூப் பேர் பாருங்க அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து வீடியோ கொடுத்து நான் எடி பண்ண பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லெவர்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல பேட்டி கீழே மோட்ஸ் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தரப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு குத்து வந்த மாதிரி அசன் பண்ணி கட்ட இந்த இடத்துல உங்களோடய பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் வாங்கிங்கனாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்கு இது ஆட் ஆடிடும் ஸோ நெஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ண குரூப்பிட்டும் இருக்கா அது இங்கே கில் போயிட்டு கீழே எடுக்க குரூப் இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு கீழே ப்ளஸும் கொண்டு மீடியோ கொடுத்து நான் ரெடி பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க சில பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்களை கொண்டு இந்த லேர் எந்த இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில பேட்டி கீழே போட்டு சொல்லுங்கள் அது நீங்கள் சில பேட்டி இப்போ இந்த பிக்கு மாதிரி இந்த ஃப்ரேமில் கட்டக்கூடிய பிக் ஆட் ஆகிற மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் போயினாக்கா ஜஸ்ட் ஆட் ஆகிடும் இந்த செகண்ட் குரூப்பில் மட்டும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு இந்த இந்த மாதிரி சின்னதை வந்து பண்ணாக்க இறர் ஆகும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு புக் தள்ளி வந்து பண்ணாக்க கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலவு பேட்டி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க இறம் வந்து பண்ணாக்கம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க த்ரீ ஃபோரில் வந்து பண்ணிக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி இறஞ்சினாக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க த்ரீ ஃபோர் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபிஃப்த் குரூப் இருப்பாருங்க ஸோ இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் யாருடைய பிக் வந்து பண்ணாக்க ஃபுல் வீடியோக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரே பிக்கு யூஸ் பண்ணிங்கன்னாக்க ஓகே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிணாக்க வேறு ஆக்டருடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த ஃபிஃப்த் குரூப்பும் இந்த லாஸ்ட் வந்து பண்ணாக்க செவன்த் குரூப்பும் இருப்பாருங்க இதில் ரெண்டு த்ரீ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல் வீடியோக்கும் நீங்கள் யார் நீங்க யூஸ் பண்ணீங்களோ சாங் பீக்கே தான் நீங்க ஆட் பண்ணணும் ஓகே ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பண்ணாக்க மீதி இருக்கிற எல்லா குரூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோ ஸோ நான் வந்து பண்ணிணாக்க ஃபிஃப்த்துலையும் செவன்த்துலேயும் வந்து பண்ணாக்க ஒரு ஆட்டோட பிக்கை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரே ஆட்டோ பிக்கை தான் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கினாக்க நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடும் கீழே நீங்கள் மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த கை மரின் சைடில் ஷோ பாருங்கள் ஜஸ்ட்டு அந்தலேயே கில் கிள் போயிட்டு சைடில் கலெஃப்ஷன் இருக்காது கிள் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த கலர் பல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே சொல்லலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த சைடில் வந்து பண்ணாக்க இயர் மாதிரி இருப்பாருங்க அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணால் கலர் வந்து பண்ணா கலர் ஃபில்ல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஒயிட் கலர் மாதிரி பேக்ரவுண்ட் இருப்பாருங்க இது உங்களுக்கு எப்படியே வேணா இப்படி வச்சுக்கோங்க இல்லை நான் பிள்ளை காட்டின அந்த லுக்கில் நீங்கள் எடிட் பண்ணீங்கனாக்க ஸோ அதை நான் லாஸ்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த செவன் குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நான் பிளாக்கெல்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க அந்த சீகட்டி எல்லாமே எங்க இருக்குன்னாக்க இதே பிரிஸ்டிக்கில் வந்து பண்ணாக்க நம்முடைய பேஜில் சீக்கிரட் பிரச்சனை வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அது கீழே எதாவது டைம்க்கு ஓடிச்சுனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லிஷ் ஆகும் ஜஸ்ட் அது கீழ் பண்ணால போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மோஸ்டியில் வந்து பண்ணாக்க இது இன்பர்ட் வரும் ஸோ நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்க சீக்கிரெட்டை வந்து பண்ணாக்க இதில் தான் இருக்கும் ஜஸ்ட் இங்கே கேள்வி நம்ம காப்பி போயிட்டு நான் எந்த இடத்துல சொல்லணும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் போய்ட்டு பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எடிப்படி அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நானிஸ்டில் வந்து பண்ணா கன்வெர்ட் பண்ணணும் ஸோ எப்படின்னு பார்த்து வந்தடலாம் சோ அதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு கீழ பிளஸ் கொடுத்து ஒரு நானே சில ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே புளிசும் கூட்டு மீடியோ கூட்ட நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கு வந்து பண்ணி செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலவு பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு தர யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குத்தொமே அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பர்டாக இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கிரேட் ஃபேஞ்சு இருக்கா அது கீழே போய்ட்டு கீழே ஷோ பண்ணாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க நான் சில கன்வெக்ட் இது வந்து பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ண பாருங்கள் இதே சேம் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்கும வந்து பண்ணாக்க நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சொல்லலாம் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ இப்போ நம்ம செகண்ட் இன்புட் பண்ண அந்த சீக்கிரட் பிஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேனுக்கு கில் போய்ட்டு இந்த பாக்ஸும் கில் போயிட்டு காப்பில் இருக்கா அதுக்கு கில் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடி நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்பு கருத்து வந்து இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல கேப் இருக்கா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் செகன் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஸில் இருக்கா அது கில் பண்ண ஆட் ஆயிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாமா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்க்கலாம் கரெக்டாக வந்து படக்க அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டேன் இந்த சைல் ஸ்பீடே கிளியர் காது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்து படக்க அது ஃபிக்ஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேஃப் போய்ட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணுறது மற்ற இங்கே பேஸ் போய்ட்டு நெக்ஸ்ட் மார்க் அங்கே செக் பண்ணுறேன் இது எக்ஸ்ட்ரா இருக்குது அதுக்கு அந்த லேன் கிளிக் போயிட்டு என்ன பண்ணால் அதே ஸ்பீடே கிளியர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கம்ப்ரெஸ் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த கேஃபிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போய்ட்டு மட்டும் நீங்கள் பியூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மறுக்கா செக் பண்ணுறீங்க உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒன்னு இட்டு ஒன்று வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு நீங்கள் கீழ் போயிட்டு சைடில் களைஃபர் காதுகள் போயிட்டு இப்போ சைடில் ஸ்டார்க் நியர் காலத்துல போயிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடி பண்ணி அந்த பிக்கு சாலையே போயிட்டு மேலே மூவ் கொடுத்துட்றோம்னா அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கல்லில் பண்ணுறதில்ல நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி வந்து பண்ணாக்க பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணாக்க சீக்கிரம் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேர் நீங்கள் கிளில் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளில் போயிட்டு காப்பில் அது வந்து பண்ணி கிளில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ கேட் பண்ண பாருங்கள் அதுக்காக கேப்பாக இருக்கா அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பக்ஸும் கொடுத்து பிஎஸ்சியில் கொண்டு வந்து ada இதெல்லாம் லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரி கிளக்க நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு இதை லேயர் நீங்கள் எந்த நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல ரெண்டு உப்புமாக இருக்கா ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் கேட் பண்ண போறோம் சின்னதாக ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கி கேஃபாக இருக்கும் அதுக்கு அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க கரெக்டாக லெவல் பார்ட் ஒன் ஃபைவ் செகண்ட் கிட்ட வந்துட்டு மட்டும் அந்த பாக்ஸ் வந்துட்டு பேஸில் கூட்டிட்டு ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரி கிள கொண்டு வந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கேஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன ஸ்பீட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே முடிஞ்சிடுச்சா இப்போ நம்ம இதில் போய் கேட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலருக்கு போய்ட்டு இந்த கலர் ஃபுல்லு குடிச்சிட்டாங்களே போய்ட்டு நான் பண்ண எடி பண்ணப்பெல பெற்ற பிடிச்சி கொடுத்துறோம் ஓகே இதாகிடுச்சு ஸோ இது சேப்பத்தில் நெக்ஸ்ட்டு கிரே கலருக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுறோம் முடிஞ்சு வச்சு ஸோ டெஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்து ரெண்டு கேஃபாக இருக்குது இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கல் இருக்கும் அந்த நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கில் போயிட்டு காப்பில் இருக்காது அது கில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போயிவிட்டேன் இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபை எங்கே இருக்கும் அந்த இடத்து அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு போய்ட்டு அது காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராம் ப்ராசஸ் பண்ணி அந்த லேருக்கு கொண்டு விட்டுக்குங்க ஸோ இதே சேம் எத்தனை நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் போய் ஆட் பண்ணுறது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டில் சொன்ன அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் போய் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க ஓகே முடிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கூடலேயே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாமா ஸோ அப்படியே இங்கே பேக் போயிட்டு சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்க இந்த சீக்கிரட்டுக்கு அடுத்த மேலே வந்து பண்ணக்கு ஒரு லேயர் நான் லென்த்தை கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் நான் லேயரை கிளில் இந்த பாக்ஸ் கிளில் போயிட்டு காப்பிலேன்றது கொடுத்துட்டு அப்புறம் இங்கே பேக் போயிருக்குங்க இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணி விட்டுங்க ஓகே ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சா ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லை ஸோ அந்த லுக்குள்ளே இந்த ஃப்ரேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கினாக்க அது எப்படியும் சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை எனக்கு கிள் பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பட்னருக்கு அது நீங்கள் செலவு ஐட்டம் இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த சைடில் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் அப்படிங்கிறீங்க நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க ஸோ இந்த இடத்துல கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் இன்னை வரைக்கும் நம்ம எஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாமா ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுலேயே நீங்கள் கிளி போயிட்டு சைடில் கலப் இருக்காது கீழ் போயிட்டேன் இப்போ மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷோ இருக்காது கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ணி கிளி போயிட்டேன் மேலே பிளாக் கரையை வந்து பண்ணக்கு உங்கள் வெளில நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளாக் கார் இருக்காது போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு இது வந்து பிளாக் ட்ரேஸ்ஃபர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிப்பேயிட்டு உங்களுக்கு சைடில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணுறதுக்கு இந்த கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சைடில் ஒரு லைன் மாதிரி போயிருக்காருங்க ஸோ அது வந்து இப்போ நீங்கள் பண்ணி உங்களுக்கு சைடில் அந்த கலர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து இப்போ டேக்கர் பண்ணிக்க வேண்டியதா ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்தால் கீழ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாமட்டு கூட பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேக்ஸ் வச்சிங்க கைஸ்